வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப்பர்ஸுக்கான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சென்டம் வாங்கணும் சார், நான் சென்டம் வாங்கிறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் நான் எந்த மாதிரிலாம் டிப்ஸு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் கிளியராக பாருங்கள், ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது டாப்பர்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, எல்லா மாணவர்களும் இதை பார்க்கலாம். டெஃபினட்டாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ இப்போ அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4, 5, 6, 7 நாலு சாப்டர் உங்களுக்கு இருக்குது. இந்த அக்கௌண்டன்சிக்கான ஒரு ஃப்ரீ ரிவிஷன் கிளாஸ், அதாவது ஒரு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்கம் 7th மைண்ட் அகாடமி கம்மிங் சண்டே வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கிளாஸுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாட்டி இப்போவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ நான் லாஸ்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கான போஸ்ட்டும் ப்ளஸ் அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் நல்ல மார்க்ஸ் வாங்கணும், டாப்பர்ஸ் வந்துட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு ரெகுலர் ப்ராக்டிஸ். என்ன பண்ணணும், ரெகுலராக அவங்க என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா. பண்ண விஷயமாக இருந்தாலும், இப்போது ஒர்க் பண்ண சம்மாக இருந்தாலும் ரெகுலராக அவங்க ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஆனால் இந்த சம் தெரியுமே ஆச்சே அப்படின்னு நினச்சி அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. எல்லா சாப்டர்ஸ்லேயும் சம்ஸ் அவங்க என்ன பண்ணணும், ரிப்பீட்டடாக ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரொம்ப சின்ன சம்மே இதெல்லாம் போட்டு பார்க்க தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது எல்லா சம்ஸையும், சரிங்களா. ஸோ எல்லா சம்ஸையும் போட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு இம்பாசிபிள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒவ்வொரு மெத்தடிலையும் ஒரு ஒரு சம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது யூனிட் 2ல நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் நமக்கு ரெசிப்டன் பேமெண்ட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா அதில் ஒரே ஒரு சம் போட்டு பாருங்கள், நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ஒரு சம் போட்டு பாருங்கள். பேலன்ஸில் என்ன பண்ணணும்னா என்னென்ன மாதிரிலாம் ட்விஸ்ட் இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு சமுக்கும் இந்த சமுக்கும் அந்த சமுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னென்னா செல்ஃப் எவால்வேஷன், இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை எவால்வேட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூல்ஸுக்கு போகிறீங்க, உங்கள் அக்கௌண்ட்ஸ் டீச்சர் உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, இல்லை நீங்கள் டியூஷன்ஸ் போகிறீங்க, அங்கே உங்களுடைய டியூஷன் மிஸ்ஸோ சாரோ உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்ட் வைக்கிறாங்க. அது இல்லாமல் நீங்களும் என்ன பண்ணணும்னா டெஸ்ட்டு நிறையா எழுதி பார்க்கணும், சொல்கிறேன், புரியுதுங்களா. ஸோ இப்போ வந்துட்டு ரெகுலர் ப்ராக்டிஸில் நான் சொல்லியிருக்கேன், ரெகுலர் ப்ராக்டிஸ் என்ன பண்ணலாம், ஒரு 10 டேஸ் வந்துட்டு எல்லா சம்ஸுமே பார்த்து கூட போடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதே நீங்கள் வந்துட்டு டெஸ்ட்டாக எழுதி பார்க்கலாம், சரிங்களா. ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஸோ கொஷின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அது எல்லாமே நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன், புரியுதுங்களா. ஸோ செல்ஃப் எவால்வேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுடைய ஸ்கூல்ஸ்லேயே வச்சது ஃபஸ்ட்டு மீட்டமாக இருக்கட்டும், இல்லை குவார்ட்டர்லியாக இருக்கட்டும், இல்லை ரிவிஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி அந்த இதெல்லாம் எழுதி பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா எனக்கு கொஷின் மார்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி கொடுத்து அந்த கொஷின்லாம் டெஸ்ட் எழுதி பாருங்கள், சரிங்களா. அது வந்துட்டு செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும். பட் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது போன இயர் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும், ஏன்னா போன இயர் தான் உங்களுக்கு ரிடியூஸ்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் போன இயர் மட்டும் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா அதை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேபி ஏதாவது சான்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி சம் 2019 and 2018 கொஷின் பேப்பர்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் ரெடியூஸ்டு போர்ஷன்ஸ் இல்லாமல் ஃபுல் புக் இருக்கும். ஸோ அதில் உங்கள் சிலபஸ் எது மட்டும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுடைய அக்கௌண்டன்சி டீச்சர் ஆர் சார்கிட்டே கேளுங்கள், அவங்களே உங்களுக்கு தருவாங்க, ஏன்னா அவங்க கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே. அவங்கக்கிட்டே கேளுங்கள், அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ இப்போ தேர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னதுமா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து ரொம்ப முக்கியம், தியரி கொஷின்ஸ். ஸோ டாப்பர்ஸ் வந்துட்டு மிஸ் பண்ணுற இடம் என்னென்னா தியரியை நல்லா படிக்காமல் விட்டுருவாங்க. ஸோ சம்ஸ் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தியரியும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் சம்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு தியரியும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும், அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்துட்டு இப்போ 2 மார்க்லலாம் வந்துட்டு 5 தியரி 6 தியரி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போ தியரியும் நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா. தியரியை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, மேபி உங்களுக்கு 5 மார்க்ஸ்லேயே தியரிஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா போன இயர்லாம் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ரிவிஷன் 1 ரிவிஷன் 2ல கூட கேட்டிருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஸோ தியரி வந்துட்டு 5 மார்க்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க, அதனால் தியரி கொஷின்ஸும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஓகே, அடுத்து ஃபார்மட் அண்டு ஃபார்முலாஸ். ஸோ ஃபார்மட்ஸை நீங்கள் எப்பயுமே தெளிவாக எழுதிடுவீங்க. நான் சொன்ன மாதிரியே டெபிட் கிரெடிட் போடுறது, மேலே வந்துட்டு நேம் ஆஃப் அக்கௌண்ட்டு போடுறது, அந்த
டேப்லெட் காலம் போடுறது அதெல்லாம் கரெக்டாக போடுங்க. தென் ஃபார்முலாஸ். ஸோ ஃபார்முலாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு 4th சாப்டரில் ஃபார்முலாஸ் இருக்குது, அதே மாதிரி 5th சாப்டர், 6th சாப்டர், தென் 8th சாப்டர், 9th சாப்டர்லாம் நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. என்ன ஃபார்முலானா, இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு சாக்ரிஃபிஷிங் ரேஷியோ கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா, இந்த மாதிரி ரேஷியோஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலாஸ்லாம் தனியாக ஒரு நோட் போட்டு மெயின்டைன் பண்ணி அதை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுற மாதிரி, ரெகுலராக ரிவைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. அடுத்து டெஸ்ட் சீரீஸ். ஸோ இதுதான் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு சொன்னது தான், நீங்கள் ரெகுலராக டெஸ்ட் எழுதி பார்க்கணும். தினமும் நீங்கள் அக்கௌண்டன்சியில் ஒரு டெஸ்ட் நீங்கள் டெஃபினட்டாக எழுதணும், அது உங்களுக்கு கண்டினியூஸாக ஆகணும். நீங்கள் வரீங்களா, இப்போ ஸ்கூல் விட்டு 6:00 வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா, ஹாஃப் அன் அவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 6:30 நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துட்டு ஒரு கொஷின் பேப்பரை நீங்கள் எழுதணும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்களுக்கு அது சோம்பேறித்தனமாக தான் இருக்கும், என்னடா தினமும் இது எழுதுறமே அப்படிங்கிறது. பட் நீங்கள் அந்தளவு ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் சென்டம் அப்படிங்கிறது பாசிபிள். அப்படி இல்லாமல் கூட எடுப்பாங்க, சரிங்களா. ஆனால் அந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாம்லேயும் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதாகும், எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிக்க முடியும், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் ப்ராக்டிஸ். நிறைய மாணவர்கள் வந்துட்டு இந்த ஒன் மார்க்ஸை கரெக்டாக படிக்காமல் விட்டுறீங்க. ஸோ ஒன் மார்க்கையும் நீங்கள் தெளிவாக படிக்கணும், ஒன் மார்க்கையும் கரெக்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு மார்க்ஸ் ஸ்கோப் பண்ண முடியும். மேபி ஒன் மார்க்ஸ் நீங்கள் சம்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருப்பீங்க, ஒன் மார்க்ஸில் ஏதோ ஒரு ஒன் மார்க் தப்பாக இருக்கும், அப்போ உங்களுக்கு 99 தான் மார்க்ஸ் வரும். அப்போ இந்த மாதிரி ஒன் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒன் மார்க்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும்ப்பா, தெளிவாக படிக்கணும். ஒன் மார்க்ஸுக்கும் தினமும் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. ஒரு சாப்டர் இன்றைக்கி படிக்க போகிறோம், அவ்வளோதான், கரெக்டாக நீங்கள் எடுத்து பிளான் பண்ணி படிங்க. ஸோ ஒரு நீங்கள் ஒரு 20 டேஸ் ஷெடியூல் போடுறீங்க, 20 டேஸில் அக்கௌண்டன்சி ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் தென் அதே 20 டேஸ் அகெயின் கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 20 டேஸ் தான் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, தெரியாதலாம் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிச்சிருப்பீங்க. அடுத்த 20 டேஸுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்போ ரிவைஸ் தான் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து ஒரு 20 டேஸுக்கு அகெயின் ரிவைஸ் தான் பண்ண போகிறீங்க. அப்போது ரிவைஸ் பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆகணும், நல்லாவே உங்களுக்கு ஆழமாக அது எப்படி போடணும் என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு நல்லாவே உங்கள் மனதில் பதியும், சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டான ஒரு டாப்பர்ஸ் ட்ரிக்ஸாக உங்களுக்கு இருக்குது. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் சொன்னங்கிறத சொல்கிறேன், நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ரெகுலர் ப்ராக்டிஸ், செல்ஃப் எவாலுவேஷன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணணும், தியரி கொஷின்ஸ் நல்லா படிக்கணும், ஃபார்மேட் அண்ட் ஃபார்முலாஸை தெளிவாக நீங்கள் படித்து வச்சுக்கணும், டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்துட்டு டெஸ்ட் சீரீஸ்லாம் வந்துட்டு தனியாக ஒரு இன்ஸ்டியூஷன்லேயே பண்ணுவாங்க, நாங்களும் அதை கண்டக்ட் பண்ணுவோம், அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன். தென் ஒன் மார்க் ப்ராக்டிஸ் நீங்கள் டெஃபினட்டாக பண்ணணும். இது இல்லாமல் என்ன சார் பண்ணணும், இதை தான் சார் நாங்கள் ரெகுலராக பண்ணுறோம் அப்படின்னு இது இல்லாமல் என்ன பண்ணணும், புக்கின்ஸ் புக்கின்லேருந்து கேட்குறதுக்கு நாங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நான் சொல்கிற இந்த மூணையும் ப்ரிப்பேர் பண்ணணும். டூ யூ நோ, கே ஸ்டடி, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், இது மூணையும் நீங்கள் ஜஸ்ட்டு படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா புக்கிங்லேருந்து ஏதாவது ஒன் மார்க் கேட்குறாங்க, இல்லை கொஞ்சம் ட்விஸ்டடாக வந்துட்டு ஒரு கம்பல்சரி கொஷின் கேட்குறாங்க, இதுலேருந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் டூ யூ நோ, கே ஸ்டடி, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், இதை நல்லாவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இப்போ சொன்ன பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும், டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, நல்ல மார்க்ஸ், குட் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா. இப்போ சொன்ன பாயிண்டில் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த 8th 1, அதாவது ஃபார்மேட் அண்ட் ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், தென் எப்படி நீங்கள் ஃபார்மேட்டை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்துட்டு தனி வீடியோவாகவே நான் போடுறேன். நிறைய மாணவர்களுக்கு அக்கௌண்ட் ஷீட்டில் டபுள் சைட் எழுதணுமா சிங்கிள் சைட் எழுதணுமான்னு தெரியல, அப்புறம் காலம் எப்படி போடுறது அப்படிங்கிறது நிறையாது தெரியல. ஸோ நான் அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக இப்போ சொன்ன நான் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுங்கிறது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி.